திரு அருணன், தொழில் வளர்ச்சி நடக்கணும், நாட்டு வளர்ச்சி தொழில் வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நிறுவனத்திற்கு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிறது தானே சரியான பாதையாக இருக்க முடியும். அப்போ அந்த நிறுவனம் வளருதுங்கிற போது அதை நாம் எப்படி விமர்சன பார்வையோடு அணுக முடியும்? இல்லை, முதல் விஷயம் இந்த அபரிமிதமான வளர்ச்சி, சாதாரண மொழியில் சொன்னால் அதானி குழுமத்தினுடைய இந்த பிரம்மாண்ட வளர்ச்சி, இது வந்து எல்லாருக்கும் நடக்கலை. இந்த உண்மையை பார்க்கணும். உண்மையிலேயே ஒரு ரெண்டு மூணு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இந்த கொரோனா காலத்திலும் வளர்ந்திருக்கின்றன. அவங்களுடைய வருமானம் கூடியிருக்கு, சொத்து மதிப்பு கூடியிருக்கு. இதற்கு என்ன காரணம்? இப்ப உதாரணமாக நண்பர் ஸ்ரீராம் சேஷாத்திரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி, பங்குச்சந்தை பற்றி குறிப்பிட்டார். உண்மை, ஒட்டுமொத்தமா பங்குச்சந்தை கூடுது. நான் இன்னும் கூட சொல்லுவேன், அதானியுடைய நிறுவனங்களுடைய பங்குகளுடைய மதிப்பு கூடுது. அப்ப இயல்பாகவே அவருடைய சொத்து மதிப்பு கூடுதலாக தெரியுது, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா ஏன் அவருடைய கம்பெனியுடைய பங்குகளுடைய மதிப்பு மட்டும் கூடுது? காரணம், இந்த முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது, அதானி போன்ற ஒரு சிலருக்குத்தான் ஒன்றிய அரசினுடைய பரிபூரண அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் இருக்கு என்பது. அதனாலதான் அவருடைய கம்பெனியுடைய பங்குகளை ஓடி போய் வாங்குறாங்க. ஏன்னா அதை பதிப்பினும் கூட்டிக்கிட்டு தான் போகும். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த உறவு என்பது இருக்கு என்பது. இந்த உண்மையை தயவு செய்து ஸ்ரீராம் சேஷாத்ரி போன்றவங்க ஒப்புக்கொள்ளணும். இது எனக்கு சில மாநில அரசுகளோட போட்டு அதை போட்டு குழப்புறாரு. ஆனா எல்லாருக்கும் தெரியும், கேரளாவில இதே திருவனந்தபுரம் விமான நிலையத்தை ஐயா என்ன விலைக்கு சொல்றீங்க, நாங்க வாங்கிக்கிறோம்னா தராம கொண்டு போய் அதானிக்கு தர்றாங்க அப்படின்னு. அப்ப இதுல அந்த பாரபட்சம் தெரியலையா? ஒரு மாநில அரசுக்கு தர மாட்டேயா, ஆனா அதானிக்கு தருவேன். அதே போல பல விஷயங்கள், சில விஷயங்களை அம்பானிக்கு தான் தருவேன், சில விஷயங்கள்ல டாட்டாக்கு தான் தருவேன். இந்த பாருங்க, இப்ப ஏர் இண்டியா, எந்த டாட்டா கிட்ட இருந்து 1953 அரசோட போயாக்குனாங்களோ அதே டாட்டா கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. இல்ல இப்ப மறுத்துருக்காங்க. 7-8 பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் இவங்க மோடி அரசு, இந்த ஒன்றிய அரசு அவ்வளவு விதமான சலுகைகளை செய்யுது. ஆனா கேட்டா அதெல்லாம் ரொம்ப இயல்பானது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய நண்பர் வந்து பேசிட்டு போறாரு. இல்ல, எல்லா எல்லா பெரிய நிறுவனங்களுமே வளர்ந்துருக்காங்க. எல்லாருடைய வளர்ச்சியை நீ எடுத்து பார்த்தா இதே வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாரு. இல்ல, நீங்களே அழகா சுட்டி காமிச்சீங்க. போன வருஷம் 2,00,000 கோடி ரூபாய் மதிப்பு அதானி குழுமத்தினுடைய சொத்து மதிப்பு. இந்த வருஷம் ஒரே வருஷத்துல 5,00,000 கோடி ஆச்சா? எது டைட்டு சவால் சொல்றேன். இதே போல நான் இந்த பட்டியெல்லாம் பாத்துட்டு தான் வர்றேன். அம்பானி கூட இந்த அளவுக்கு வரலங்க, 3% ஒரே வருஷத்துல வளரலங்க. அதானி மட்டும் தாங்க வளர்ந்துருக்காரு. 169 கோடி தான். அது எப்படி சொல்றாரு? அதுக்குதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒட்டுமொத்தமா கூடி இருக்குது. ஆனா அதுக்குள்ளயும் அதானி குடும்பத்துடைய பங்குகள் மட்டும் எப்படி கூடுது? என்னுடைய மதிப்பு அவர் மறுக்கலாம், மத்தவங்களும் மறுக்கலாம். ரெண்டு பேரும் குஜராத்திக்காரங்க, மோடியும் சரி அதானியும் சரி. அப்ப ஒரு முதலமைச்சரை, குஜராத் முதலமைச்சரை எப்படி நாட்டுடைய பிரதம மந்திரியாக 2012 இருந்தே எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க, ப்ரொமோட் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன், மார்க்கெட்டிங் நடந்துச்சா இல்லையா ஆர்எஸ்எஸ் உடைய ஒப்புதலோடு. அப்ப அந்த ஒப்புதலுடைய இதற்காக நான் குஜராத்ல எப்படி இந்த மாதிரி சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமுதலாளிகளுக்கு எல்லா சலுகையும் அரசு சலுகையை செய்வேனோ, ஆனா மக்கள் தருகிற வரிப்பணத்தை நான் பயன்படுத்துவோம் உங்களுக்காக, அதே போல நான் பிரதமர் ஆனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த வளத்தை உங்களுக்கு நான் தாரை வார்ப்பேன் என்கிற எழுதப்படாத ஒப்பந்தம் வந்திருக்க வேண்டும். அதனாலதானே மோடியை வந்து அப்படியே ஒரு 2 மூன்று வருஷத்துல கொண்டாந்துட்டீங்க. எப்படி இது சாதிக்கப்பட்டது? அதுவே அந்த மார்க்கெட்டிங் எல்லாம் நம்ம வந்து மறந்துட்டு பேச முடியாது. மூணாவது பாயிண்ட், இந்த பரஸ்பர ஒப்பந்தத்துல என்ன, நீங்க அரசியல் ரீதியாக உதவி செய்யணும், நான் வந்து பொருளாதார ரீதியாக ஆட்சிக்கு வந்து உதவி செய்வேன். அரசியல் ரீதியாக உதவி செய்வதற்கு மார்க்கெட்டிங் மட்டுமல்ல, இந்த கட்சிக்கான நிதி. இப்ப எப்படிங்க இந்த எலக்ட்ரானிக் பாண்ட்ஸ் வந்து எப்படி ஒண்ணு கொண்டு வந்தாங்க? அதுக்கு எந்த நிறுவனம் நன்கொடை தருது, எந்த கட்சிக்கு என்பது எப்படி ரகசியமாக வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு சட்டமே வந்து மோடி ஆட்சியில. ஆனா கணக்கு ஒரே ஒரு புள்ளி வர வருது. வந்த எலக்ட்ரானிக் பாண்ட்ஸ்லயே தேர்தல் பத்திரங்கள்லயே 85% வரைக்கும்
எந்த கட்சிக்கு போயிருக்குன்னா பாஜகவுக்கு போயிருக்கு. அப்புறம் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் ஒண்ணு உருவாக்குறாரு, பிஎம்னே வருது. இப்ப கேட்ட அந்த நிதி அரசு நிதி அல்ல என்று கோர்ட்ல போய் சொல்றாங்க. அப்படின்னா மோடி கேர்ஸ் ஃபண்ட்னு வைங்க, பிஜேபி கேர்ஸ் ஃபண்ட்னு வைங்க, பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்னா அப்ப பிரதம மந்திரியுடைய நிதி அரசு நிதி இல்லை என்றால் பிரதம மந்திரியே அரசு திட்டம் சம்பந்தமானவரா? கேள்வி வருமா வராதா? இல்ல இப்ப இந்த நிறுவனங்களுக்கு அரசு கரிசனம் காட்டுறது மூலமா அந்த நிறுவனங்கள் பாஜகவுக்கு உதவி செய்யுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அது வந்து அது இதையும் நம்பினா நம்ம எல்லாம் ஏமாளிகளா தான் இருப்போம். அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இல்ல, இதான் குரோனி கேட்டு. இல்ல இப்ப இந்த நிறுவனங்களுக்கு அரசு கரிசனம் காட்டினா அவங்க கட்சிக்கான நிதியாக கொடுத்து உதவி பண்றாங்கன்றீங்களா? பாஜகவுக்கு நிதியா கொடுக்கறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? இல்லங்க, நான் வந்து ரெண்டு விவரங்களை சொல்றேன். இந்த ரெண்டு விவரங்களையும் மறுக்க சொல்லுங்க. எப்படி அதானிக்கு இப்படி விமான நிலையங்கள் கிடைக்குது, எப்படி துறைமுகங்கள் கிடைக்குது, ஏன் பொதுத்துறை நிறுவனங்களை பூரா நாங்க தனியாருக்கு விற்போம், பொதுத்துறை சொத்துக்களை பூரா வந்து நாங்க வந்து குத்தகைக்கு விடுவோம் என்று ஏன் கிளம்புறீங்க? வங்கிகளே அரசு உடைமையாக்கிச்சு காங்கிரஸ். அப்ப அதை எதிர்த்த ஒரே ரெண்டு கட்சி, ஒன்னு சுதந்திரா கட்சி, இன்னொன்னு ஜனசங்கம், தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளை நாங்க மீண்டும் பெருமுதலாளிகளுக்கு தருவோங்கிறீங்க. இந்த கொள்கையெல்லாம் எப்ப உருவாச்சு? நான் நினைக்கிறேன் மோடிய பிரதமராக அவங்க மார்க்கெட் பண்ணும் போது இதெல்லாம் ஒப்பந்தம் ஆகிருக்கணும். அதே அதனாலதான் நான் கேட்கறேன், எதுக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட் எப்படி கொண்டு வந்தீங்க? ஏன் இந்த பிஎம் கேஸ் நிதி இதுக்கு யாரு கொடுத்தா? எத்தனை ஆயிரம் கோடி வந்து சேர்ந்துச்சு, இதை யாரு பயன்படுத்த போறா? அரசு நிதி இல்லைங்கிறீங்களே. அப்ப இந்த ரெண்டு உண்மைகள் இருக்கு. நாம் இந்த கேட்கக்கூடிய நேர்களுடைய மனசாட்சிக்கு வருவேன், தொடர்பு இருக்கா இல்லையா அந்த ரெண்டு கேடைய தயவு செய்து. இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட், நீங்க வந்து நாங்க இன்றைய கம்யூனிஸ்ட்கள் நாங்க வந்து தனியார் துறை கூடவே கூடாதுன்னு சொல்லல, ஆனால் தனியார் துறை மட்டும்தான் இருக்கணும் என்பதுதான் இந்த அரசுடைய கொள்கையா. இதை வழிநடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் அதுடைய சஞ்சன் சலக், மோகன் பகவத் போன்ற மாதம் தெளிவா சொல்லிவிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? The state can regulate the business, but the state should not do the business. அதாவது தொழில்களை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய, முறைப்படுத்தக்கூடிய ரெகுலேட்டராக இருக்கலாமே ஒழிய அரசே தொழில் நடத்தக்கூடாது. இதுதான் அவருடைய உத்தரவு. நான் உத்தரவு தான் சொல்லுவேன், அரசு தலைமையகம் சொன்னா அதை கேட்டுதான் பாஜக. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அரசு துறைகளை பூரா ஒழித்து கட்டுறாங்க. பாஜகவுடைய கோட்பாடு என்ன? ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, பொருளாதாரத்தில் ஒரே துறை. அது வெறும் தனியார் துறைன்னு சொல்ல மாட்டேன், வேலை வாய்ப்பும் வேணும், முதலாளிகள் துறை, அதுதான் பொருளாதாரம். வேலை வாய்ப்பும் வேணும், தொழில் வளர்ச்சியும் நடக்கணும். இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்களை மட்டுமே இந்த மாதிரி வளர்த்து எடுப்பது என்பது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கெடுக்குது. இப்ப இவங்க வளர்ந்துட்டாங்க என்பது ஒரு புறம் இருக்க, ஒட்டுமொத்தமாக நாடு வளர்ந்துருக்கா? வளர்ச்சியின் நாயகன் யார்? மோடி. நீங்க வளர்ச்சியின் நாயகன் இன்றைக்கு அதானி, அதானி இந்த புள்ளி வரம் காமிக்குது. வளர்ச்சியின் நாயகன் மோடியாக இருந்தா என்ன இருக்கணும்? வேலை வாய்ப்பு பெருகி இருக்கணும். நீங்க சொன்னீங்கல்ல, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு புதுசா வேலை கொடுப்பாங்க பாஜக. தயவு செய்து அன்பர்களை சொல்லி சொல்லுங்க, புதிய வேலை வாய்ப்பு உருவாயிருக்கா? வறுமை கூடி இருக்குது. இன்றைக்கு ஆகஸ்ட் மாசம் இந்து பத்திரிகையில வந்த ஒரு ஆய்வுடைய முடிவு, நுகர்வின் அடிப்படையில புதிதாக 7 கோடி பேர், பல சேர்க்கின்ற வறுமை கோட்டுக்கீழே வாழ்றாங்க. இப்ப இந்த 5-6 ஆண்டுகள்ல புதிதாக 7 கோடி பேர், இது கொரோனாவுக்கு முந்தைய 7 கோடி பேர் கூட்டிட்டாங்க. 40 ஆண்டு காலத்தில் இல்லாத வேலை இல்லா திண்டாட்டம் இன்றைக்கு நிலவுகிறது. இதெல்லாம் இந்த பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி ஆய்வுகள் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. நானா ஒண்ணு சொல்ல, நான் சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க? பிறகு வர்றேன். வீக்கமாக இருக்கு, வளர்ச்சி இல்ல. அதானி, அம்பானி, டாடா, பிர்லா போன்ற ஒரு 7-8 பேரு அவங்களுடைய நிறுவனங்கள் சொத்து மதிப்பு கூடி இருக்கையுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய வளர்ச்சி, இன்க்ளூசிவ் குரோத் என்பது இல்லை. ஆகவேதான் இதை வீக்கம் என்கிறேன், வளர்ச்சி இல்லை என்கிறேன். நண்பர் வழக்கறிஞர் வந்து சொன்னாரு, நான் வந்து ஒரு சார்பா பேசுறேன் அப்படின்னு. அவர் பேச புறம் கவனிச்சேன், அவர் எல்லா சார்பாவும் பேசுறாரா அப்படின்ட்டு. அவர் ரொம்ப தெளிவா ஒரு சார்பா, அதுவும் அதானிகள், பாஜக அரசு, கூட்டணி, அது அந்த குரோனி கேபிட்டலிசம், அந்த கள்ளக்கூட்டு முதலாளித்துவத்துக்கு சார்பா தான் பேசினார். அது எந்த அளவுக்குன்னா, அதை மட்டும் ஆதரிக்கல, கம்யூனிஸ்டுகள் கேரளாவிலையும் காணாம போயிருப்பீங்கன்னு சாபம் விட்டுட்டாரு. சாபம் இல்லனே, அவருக்கு ஒரு சார்பா தான் பேசுறாரு என்பதை அந்த நண்பருக்கு நான் நினைவூட்டுறேன்.
சேஷாத்ரி சொல்றாரு என்னங்க இது நீங்க மட்டும் அதுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை தர்றதெல்லாம் இதுக்கு முன்பு நடக்கலையாங்க அப்பப்பட்டு எல்லாமே வெளிப்படையா தான் நடந்துச்சான்னு அப்பவும் வெளிப்படையா நடக்கல என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படி வெளிப்படையாக நடக்க வேண்டாம் என்று அதையே சட்டபூர்வமாக்கி அக்கிரமத்தை அநியாயத்தை செய்தது பாஜக அரசு தான் வேற எந்த அரசு செய்யல அதையும் கூட நியாயப்படுத்தாத அந்த வேதனையா இருக்கு கேட்டா என்னையா ஆர் எஸ் எஸ் கொள்கையை நரசிம்மராவ பின்பற்றினாரான்னு நரசிம்மராவும் இந்த தனியார் மையத்தை பண்ணாரு ஆனா அவர் கூட பொதுத்துறைகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லல தயவு செய்து அதை உணர்ந்து கொள்ளணும் பொதுத்துறைகளுடைய பங்குகளை வந்து தனியார் கொடுத்தாங்க ஆனால் ஆர் எஸ் எஸ் உடைய கோட்பாடு அதுல இருந்தெல்லாம் ரொம்ப தாவுனது கவர்மெண்ட் சுட் நாட் டூ த பிசினஸ் எந்த ஒரு அரசு துறையும் இருக்கக்கூடாது சகலத்தையும் ஒழிச்சுக்கட்டணும் இதுதான் ஆர் எஸ் எஸ் உடைய கோட்பாடு அதை மிக தீவிரமாக அமல்படுத்த போய் தான் இந்த இதெல்லாம் காங்கிரஸ் அரசுடைமை ஆக்கிய வங்கிகளை நீங்க மீண்டும் தனியார் மயமாக்குறீங்க வித்தியாசம் இல்லை என்ன சொல்வது என்ன நியாயம் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி இந்த உறவுகள் பத்தி எல்லாம் பேசக்கூடாதுங்க அப்படின்னு ஆனா நீங்க கார்த்திகேயன் ரொம்ப தெளிவா சொன்னீங்க அது என்னங்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கே அதானுடைய விமானத்தை பயன்படுத்தினது அதுக்கு பிறகு அவர் பிரதமரா வந்து அதானிக்கு உதவி செய்வது ரெண்டுக்கு தொடர்பே இல்லைங்களா இது எந்த ஒரு நியாயம் அதுக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ரமணகுமார் சொல்வார் அதுக்கு பதில் சொல்வார் ரமணகுமார் ஒரு தொழிற்சாலை வர வேண்டும் என்று நிலம் கையகப்படுத்தி கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது அப்ப அதுல வந்து எதிர்ப்பு வருது அது நாங்க சுய விமர்சனம் பண்ணிருக்கோம் ஆனா நீங்க உடனே என்ன பண்ணீங்க அந்த டாட்டா வேகமா கூட்டிக் கொண்டு போய் குஜராத்ல வச்சுக்கிட்டீங்க ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொல்லி இது பாஜக அரசு ஆகவே தயவு செய்து எங்களுடைய கொள்கையும் பாஜக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஏழு எட்டு பெரு முதலாளி கம்பெனிகளை தான் வளர்ப்பது என்றால் அது நாட்டுக்கு செய்கிற மாபெரும் துரோகமா இருக்கும் அதே போல இங்க வேலை இன்மையை பத்தி சொன்னாரு இவர் என்ன சொல்றாரு அந்த வழக்கறிஞர் ஐயா அதானி கொடுத்தா உடனே அடுத்தாப்புல வேலை வாய்ப்பு எல்லாம் வந்துருமாங்கிறாரு அப்ப எப்ப வேலை வாய்ப்பு தரும் தயவு செய்து அதானி குடும்பத்தை கேரண்டி கொடுக்க இந்த பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களால என்னைக்குமே வேலை வாய்ப்பு பெருகுச்சு குறு சிறு நடுத்தர தொழில்களால் தான் வேலை வாய்ப்பு பெருகியது இதான் வரலாறு பொருளாதார ஆனால் உங்களுடைய இரண்டு விருந்தினர்கள் இருக்காங்க கொடூரமான ஜிஎஸ்டியினாலும் இன்றைய தினம் அனைத்து குறு சிறு நடுத்தர தொழில்கள் எப்படி நசிஞ்சு போய் கிடக்கு என்பது கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் கரூர்லயும் ஈரோட்டிலும் இருக்கக்கூடிய தொழில் முனைவுகளை கேட்டு பாருங்க அவங்களுக்காக நாங்க குரல் கொடுக்கிறோம் நீங்க அதானிக்காக இருக்கிறீங்க நாங்க குறு சிறு நடுத்தர தொழிலதிபர்களுக்காக இருக்கிறோம்